எங்க போறோன்னு நீங்க தமிழை மிஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் இட்ஸ் கொடைக்கானல். நான் இபோஸ் வாங்கிட்டேன். பை லக் எப்படி கிடைச்சுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்ல கிடைச்சிச்சு. வித்தின் 2 hours எனக்கு கிடைச்சிருச்சு. நைட்டு ஒரு 12 o'clock நான் போட்டிருந்தேன். தேர்ஸ்டே 12 o'clock நைட்டு இபாஸ் வாஸ் அப்ரூவ்ட் பை டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எப்பவும் போல நம்ம என் இனியத்தை நீயே ரைட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு எந்த வழியை போலான்னா, கூகுள் எனக்கு 2 வழி காமிச்சிச்சு. பல்லடம், தாராபுரம், பழனி, கொடைக்கானல். ஆக்சுவலா அந்த ரூட் எனக்கு பழக்கமா இல்லை. ஸோ தெரிஞ்ச ரூட்ல, தெரியாம போற ரூட்ல தெரிஞ்ச ரூட்லயே போலான்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டும் காமிச்சிச்சு சஜஷன்ல. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி. ஆக்சுவலா அந்த ரூட்ல எனக்கு நல்லா தெரியும். பொள்ளாச்சி நான் எவ்வளவோ டைம்ஸ் போயிருக்கேன். அண்ட் உடுமலைப்பேட்டை டு பழனி நான் நடந்தே போயிருக்கேன். ஸோ எனக்கு கிளியரன்ஸ் கட்டா தெரியும். ஸோ அந்த வழியில நம்ம போக போறோம். போலமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொள்ளாச்சி தாண்டி வந்துட்டோம். இது உடுமலைப்பேட்டை ரோடு. பொள்ளாச்சிலிருந்து உடுமலைப்பேட்டை ஒரு 30 kilometers தான். ஸோ ஆக்சுவலாக நான் பொள்ளாச்சிலே நான் பிரேக் எடுத்துட்டு நான் சாப்பிடலான் இருந்தேன். ஒன்றும் நான் சாப்பிடல, பொள்ளாச்சிலே நான் சாப்பிட்டு போகலான்னு இருந்தேன். சரி, லாஸ்ட் டைம் பொள்ளாச்சிலே சாப்பிட்டோம், இந்த டைம் சரி அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டை போய் நம்ம சாப்பிட்டு கிளம்பினா கரெக்டா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டா உடுமலைப்பேட்டை போறதுக்கு இன்னொரு 20 minutes ஆகும். 15 to 20 kilometers நம்ம தள்ளி வந்துட்டோம். ஒரு 10 kilometer தான். இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் விண்மில்ஸ் தான். பொள்ளாச்சிலிருந்து உடுமலைப்பேட்டை போற ரோட்ல யாரும் வரல. தெரியுதா உங்களுக்கு? அப்பா பெருசு. உடுமலைப்பேட்டை தாண்டி நம்ம பழனி ரோடுக்கு. இந்த வழிய நிறைய டைம் போயிருக்கிறேன். நடந்து பாதயாத்திரை போவோம் உடுமலைப்பேட்டையில இருந்து பழனிக்கு. மலரும் நினைவுகள். பழனி கிட்ட வந்தாச்சு நம்ம. பழனி இன்னும் ஒரு 10 to 15 kilometers தான் இருக்குது. இதான் சண்முக நதின்பாங்க. நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சிருப்பாங்க. முதல்ல லாக்டவுன்னால எதுவுமே யாருமே இங்க அவ்வளோக்கா கூட்டமே இல்லை. முதல்ல செம்ம கூட்டமா இருக்கும். ரொம்ப பசிக்குது. இங்க சாப்பிடலாமா இல்ல கொடைக்கானலா? என்ன கொடைக்கானல் எப்படின்னா போறோம். சரிண்ணா, சரி அப்ப நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறேன். நம்ம பழனி சிட்டிக்குள்ள போகாம கொடைக்கானலுக்கு ஒரு தனி ரூட் இருக்குது பழனிக்கு முன்னாடியே. அந்த வழியா போயிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்படிலாம் நான் பழனிக்கு வந்துட்டு சாமி கும்பிட போனதே இல்லை. கும்பிட முடியாத ஒரு நிலைமை. அண்ட் மிஸ்யூ முருகா, கொடைக்கானல் ரூட் எங்க? எஸ் ஆக்சுவலா இதுதான் லெஃப்ட் திரும்ப சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இதேதான் கொடைக்கானல். 65 kilometers.
சூப்பர் ரோட், செம்மையா இருக்குது. ஹில் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு சில ரோட்ல இருக்குது, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ரெண்டு சைடும் மலையா இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம வால்பரங்கடி அப்படிதான் போச்சு. வாவ், எப்போஸ் காமிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்கிட்ட இபஸ் கேட்டாங்க, நான் தந்துட்டேன். நான் ஆக்சுவலாக இபஸ் இருந்தனால தான் விட்டாங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக இதை தாண்டி, ஆக்சுவலாக இந்த செக் போஸ்ட் தாண்டி தான் கொடைக்கானல் ரூட்டே போகுது, மலையை ஏறுது. அதனால இபஸ் இல்லாமல் இங்கெல்லாம் வந்துடாதீங்க, வந்தாங்கன்னா இங்கேயே ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம ஹில் சேர ஆரம்பிச்சாச்சு. முருகா நல்லபடி போயிட்டு நல்லபடி வரணும். முருகா இங்க 14 ஹேர்பின் பெண்டு, அப்ப வால்பாறவே இருக்கலையே 40. அப்பா எவ்வளவு ஹேர்பின் பெண்டு. வியூ பாயிண்டா இருக்குது, இங்க இருந்து சில்னஸ் ஆரம்பிச்சிருக்கு. என்ன கிளவுஸ் ஷர்ட் எல்லாம் போட்டிருந்தாலும் காலுக்கு அந்த சில்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. கொடைக்கானல் 27 கிலோமீட்டர் போயிட்டே இருக்குது, நானும் போயிட்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பைக்ல வரனால எனக்கு தெரியல, ஊட்டினா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும். கொடைக்கானலுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல வந்திருக்கிறேன். வியூ பாயிண்ட் பாருங்களேன், வாவ் செம்மையா இருக்குல்ல. கண்டிப்பா இந்த வியூ பாயிண்ட்ல நான் ஒரு போட்டோ எடுத்தே ஆவேன். ஹெல்மெட் போட்டிருக்கனால போடல நானு சார, தெரியல சார். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் நகரரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொரோனா டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க. மாஸ்க் போடலன்னா 200 ரூபா ஃபைனு, ஓவர்லோட வந்தாலும் ஃபைன் போட்டிருக்குறாங்க. இந்த காருக்கு மட்டுமே 500 ரூபா ஃபைனு. அந்த ஒரு குட்டி பாப்பாலாம் போடல மாஸ்க், அதனால. ஸோ கொடைக்கானல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டுக்குவாங்க. Wow, what a beautiful!
ரொம்ப 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 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மிஸ் எல்லாம் நான் பாக்குறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையன்னு தெரியல, செம்மையா இருக்குது. சீரியஸா சொல்றேன், ஆக்சுவலா இங்க நான் ஒரு மேக்சிமம் ஒரு 1 hour தான் இருப்பேன். இந்த 1 hourமே செம்மையா என்ஜாய் பண்ணணும். செம்மையான ரோடு நினைக்கிறேன், வட்டக்கண்ணல் ரோடு. ஆக்சுவலா இது வந்து கொடைக்கானலுக்கு வந்து நான் எல்லாம் வந்திருக்கிறேன், பட் ஆனா இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போக கூடாது. எல்லா குணா ஃபால்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்திருக்கிறேன். என் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து டெம்பரரி நான் இங்க வந்துட்டேன். வாவ் 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 வாவ், செம்மையா இருக்குது. அச்சோ என்ன ஒரு ஸ்டில்னஸ், வேற லெவல். என்ன இதுல சோகம் என்னன்னா, நான் தனியா வந்திருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட வரல. பயந்துட்டா ஒரு செகண்ட், காட்டு எருமைதானோ அப்படின்னு. ஏன் செல்லும் இப்படி வருங்க, ப்ரூனோ நாய் பேர் என்னமோ போட்டிருப்பாங்க போல் இருக்குது. சொல்லுங்க சார், கோயம்புத்தூர். ஆக்சுவலாக கொடைக்கானல்லே லேக் அண்ட் கிளைமேட், குணா குகை, பிளைன் ஃபாரஸ்ட் எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த இடத்த நான் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருந்தாங்க, அதை நான் கேட்டு அவங்க வட்டக்கிணல்னாங்க. ஸோ நான் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ஏரியாக்குள்ளே இருக்குன்னாங்க, அதுக்காகவே இங்கே வந்தேன் நான். கொடைக்கானல் மெயின் ரீசன் வந்ததுக்கு இதுதான் காரணம். ஆனால் அப்படியே இருந்துச்சு, சூப்பரான கிளைமேட் பாருங்கள். ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்கோங்க சுற்றி எப்படி இருக்குதுன்னு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. அண்டு தண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வரும்போது இந்த பிளேஸில் யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க லாக்டவுன் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாளில் இங்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. அண்டு தண்ணி ரொம்ப சில்லாக இருந்துச்சு, நிறைய பேர் குளித்தாங்க. எப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு கால் வைக்க கூட முடியல, அவ்வளோ சில்னஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ மேலே போய் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு மேலே போனேன். கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பட்டு ரொம்பலாம் இல்லை, சில இடம்லாம் ரொம்ப வழுக்கும் பாசப்பிடிச்சு. ஸோ அங்கேருந்த ஒருத்தர்கிட்ட நான் கொடுத்து ஃபோனை கொடுத்துட்டு அண்டு என் கேமராவும் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். அவர் தான் இந்த போஸ் பண்ணுங்க ப்ரோ, ரைடர் போஸ் அப்படின்னாரு. அண்டு இவங்களாம் தாங்க திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம். ஒரு செகண்ட ஃபுல்லா பண்ணி முடியிறது, ஒரு செகண்ட திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. உங்க கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பிளேஸ் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னா, ஒரு நான் போய் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திடீர்னு இவ்வளோ பனி மாறிடுச்சு. அந்த கிளைமேட்டை நான் பார்த்து அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இருக்கும் இந்த மாதிரி நான் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு. பாருங்கள் முன்னாடி கிளிப் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ இன்னொரு ஃபால்ஸ் கீழே இருக்குது அப்படின்னாங்க, அது கொஞ்சம் ட்ரக்கிங் மாதிரி பண்ணணுன்னாங்க, ஒரு அரவுண்டு ஒரு 1 kilometer பக்கம்.
ஸோ ஒரு கைடு வந்து ஒரு கப்பலை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அவருக்கு பின்னாடி நானும் அப்படியே போனேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எனக்கு கொடைக்கானலில் அன்எக்ஸ்பெக்டட். நான் நினச்சது இந்த பிளேஸை பார்த்துட்டு கிளம்பிடலான்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு ஃபாக் வந்தது, செகண்ட் இந்த பிளேஸ்க்கு நான் போகிறது. இந்த பிளேஸ் போக போக அப்படியே ஃபாக் அப்படியே கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னா, உங்கள்கிட்ட ஃபாக்னால் சிறியான மிஸ்ட், அப்படியே அந்த பனித்துளுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, துளிக்கல்வாங்க, அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த கைடு ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. இவங்க முன்னாடி போயிட்டுருக்க கப்பிள்ஸ் வந்து திண்டுக்கல், ஜஸ்ட் மேரிட். அண்டு ரொம்ப கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு, பார்த்து தான் போகணும். அந்த கைடு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், அட்டைப்பூச்சியெலாம் இருக்குமான்னு. அதெல்லாம் இருக்கும் ப்ரோ, ஒன்று ரெண்டு அப்படின்னாரு. முன்னாடி இருந்த கப்பிள்ஸ் பயந்துட்டாங்க. சி இந்த சீனரியை பாருங்கள். ஆக்சுவலாக மான்சூன் டைமில் தான் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி ஃபாக் மிஸ்டெல்லாம் வரும் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு நேராக இருக்கலாம், பட் ஆனால் இது பாருங்கள் அந்த கல் எப்படி போகுதுன்னு உருண்டு. ஸோ அந்த லெவலுக்கு இது ஒரு பல்ல மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்லாம் இருந்தனால கொஞ்சம் சேஃபாக நடந்து போயிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டுக்காக தான் நாங்கள் அங்கே போனோம், ட்ரக்கிங் மாதிரி தெரி. நல்லா இருந்துச்சு, மேலே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, கீழே கூட்டமே இல்லை. ஸோ பனி ஃபுல்லாக மறைச்சிருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட். ஒரு மூணு நாலு அடிக்கு அந்த சைடு இருந்தால் யாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அண்ட் எகெயின் அந்த கப்பிள்ஸ்கிட்ட நான் ஃபோனை கொடுத்து ரெண்டு மூணு வீடியோஸில் எடுத்தேன் அண்டு என்ஜாய் பண்ணேன். எங்களுக்கு முன்னாடி இங்கே போனவங்கெல்லாம் குளிச்சுட்டு போனாங்கன்னாங்க. இதில் இந்த தண்ணியில் எப்படி குளித்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னால் காலை வெறும் காலை வைக்க முடியல, அவங்களாம் குளிச்சிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நானும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்ல வேலை ஸ்வெட்டர் கொண்டு போனேன், ஸ்வெட் ஷர்ட். ஆக்சுவலாக நெப்போலியன் படம், அப்புறம் ராம், அந்த மாதிரி சில படம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளேஸ் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அது கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அந்த கப்பிள்ஸ் இறங்கலை, கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஸோ நானும் அந்த கைடு மட்டும் போய் கீழே போய் பார்த்தோம். அவர் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணார் எனக்கு. அண்ட் அவங்க வரல, பயந்துட்டாங்க. மான்சூன் சீசன் இல்லைன்னா டக் டக்குன்னு இறங்கியிருக்கலாம். மழை காலமாக போயிடுச்சு, கொஞ்சம் வழுக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அண்டு ஃபைனலி த ஸ்பாட். நீ அப்படியே கடைசடன் மேலே ஓடி போயிட்டு இருக்க வேண்டிதான். இந்த பிளேஸை விட்டுட்டு வரக்கு எனக்கு மனசே இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. என் வாயிலேருந்து புகை வந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுக்கலான்னு நான் நினச்சேன், பட் ஆனால் வீடியோவில் கேப்சர் ஆகலை. ஆக்சுவலாக இது அதுக்கு மேலே ஒரு ஸ்பாட்டு, இங்கே நல்ல ஃபோட்டோகிராஃபிக் நல்லாயிருக்கும், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நிறைய இங்கே எடுப்பாங்க. ஸோ இதையும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அண்டு மழை பெஞ்சு நல்லா நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இது வந்து கொடைக்கானல் மெயின்,
லேக் ஆக்சுவலாக இங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், பட் இன்றைக்கி கூட்டமே இல்லை. அண்ட் ஃபைனலி சில்வர் ஃபால்ஸ், கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ். செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரெயின்கோட்லாம் போட்டிருந்தேன். நம்ம ஊரில் மழை பெஞ்சாலே தட்டி பிரியும், கொடைக்கானலில் மழை மான்சூன் டைம் சொல்லவே தேவையில்லை. அண்ட் ஒருத்தர் வந்திருந்தார் கொடை வச்சுட்டு, அந்த ஒரு லோக்கல் போல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து என்ஜாய் பண்ணேன். செம்ம மழை, செம்மையாக இருந்துச்சு. என் லைஃப் டைமில் இதை மறக்கவே மாட்டேன், அவ்வளோ மெமரபிள் இந்த இடம். அண்டு வீட்டுக்கு கேரட் பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாக் வித்சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணுங்கள்.